அன்புள்ள மாணவர்களே, உங்கள் மாரிராஜன் பேசுறேன். இதுவரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மேலும் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஏற்கனவே கிராஃப்ல வந்து ஒரு மூணு மாடல் பார்த்துருக்கோம் பார்த்தீங்க, இன்னைக்கு நாலாவது மாடல் பார்ப்போம். செம்ம பாருங்க, ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஃபோர் எக்ஸ் பிளஸ் த்ரீன்னு வரைபடம் வரைந்து இது ஒரு நிப்பாட்டிங்க. அப்போ இந்த வரைபடம் வரையணும் முதல்ல, அப்போ அதுக்குள்ளே வேலையை பார்ப்போம். என்ன சார் ஏற்கனவே ஒய் ஈக்குவல் கொடுத்துட்டாங்க, பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், எக்ஸ் வந்து மைனஸ் ஃபைவ்லேருந்து வழக்கம் போல் மைனஸ் ஃபைவ் மைனஸ் நாலு மைனஸ் த்ரீ மைனஸ் இரண்டு மைனஸ் ஒன்று ஜீரோ ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து போட்டாச்சு. அப்புறம் என்ன இருக்கு வந்து எக்ஸ், இதை தான் பார்க்கணும். பார்க்க விட பின்னாடி பார்த்துக்கிங்க, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ. மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், ஒய் கூட எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் த்ரீயின் வரைபடம் வரைந்து அப்படின்னா இந்த படம் தான் வரையணும். இப்போ எக்ஸ் ஸ்கொயருக்கு என்ன வரும், ஏற்கனவே அழகாக போட்டுட்டோம், டுவெண்ட்டி ஃபைவ். அதுக்கடுத்து பதினாறு, அதுக்கப்புறம் ஒன்பது, அதுக்கப்புறம் நான்கு ஒன்று ஜீரோ நான்கு ஒன்பது பதினாறு இருபத்தஞ்சு. இது ஏற்கனவே ஒரு நல்லா பார்த்துக்கங்க, இதில் தப்பு விடக்கூடாது பார்த்தீங்க. தப்பு விட்டிங்கன்னா நறுக்குன்னு ஓஞ்சி ஒரு கொட்டு கொட்டி பார்த்துக்கங்க. இனிமேல் நம்ம பையங்க தப்பு விடவே கூடாது. அடுத்த இருக்குது ஃபோர் எக்ஸ், நாலையும் எக்ஸையும் பெருக்கணும். நாலு இன்ட்டு மைனஸ் அஞ்சு மைனஸ் இருபது, நாலு இன்ட்டு மைனஸ் நாலு மைனஸ் பதினாறு, நாலு இன்ட்டு மைனஸ் மூணு மைனஸ் பன்னெண்டு, நாலு இன்ட்டு மைனஸ் ரெண்டு மைனஸ் எட்டு, நாலு இன்ட்டு மைனஸ் ஒன்று மைனஸ் நாலு, நாலு இன்ட்டு ஜீரோ ஜீரோ, நாலு ஒன்றா நாலு, நாலு ரெண்டா எட்டு, நா மூணா பன்னிரெண்டு, நானாங்கா பதினாறு, நாங்கஞ்சா இருபது. எல்லாரும் சூப்பராக போட்டுருவீங்க, இனிமேல் தப்பு வராது உங்களுக்கு. அடுத்து மூணு இருக்கு, என்ன செய்யணும், எல்லாரும் என்ன செய்யணும், மூணு 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 போடணும். போடுங்க எல்லாத்துலேயும் மூணு, மூணு 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 மூன்று 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 மூன்று. இப்போ எல்லாத்தையும் ஜாலியாக கூட்ட போகிறோம். எங்கேருந்து இங்கேருந்து என்ன வரும், இருபத்தஞ்சு மைனஸ் இருபது அஞ்சு, அஞ்சு ப்ளஸ் மூணு எட்டு, பதினாறு பதினாறு போச்சு சொச்சம் மூணு, ஒம்பது மைனஸ் ரெண்டு மைனஸ் மூணு ப்ளஸ் மூணு ஜீரோ, ஒம்பது மைனஸ் பன்னெண்டு, ஒம்பது மைனஸ் பன்னெண்டு மைனஸ் மூணு ப்ளஸ் மூணு ஜீரோ, நாலு மைனஸ் எட்டு மைனஸ் நாலு ப்ளஸ் மூணு மைனஸ் ஒன்று, ஒன்று மைனஸ் நாலு மைனஸ் மூணு ப்ளஸ் மூணு ஜீரோ, ஜீரோ ப்ளஸ் மூணு மூணு, ஃபைவ் ப்ளஸ் த்ரீ எயிட், நாலு ப்ளஸ் எட்டு பன்னெண்டு ப்ளஸ் மூணு பன்னெஞ்சு, ஒம்பது ப்ளஸ் பன்னெண்டு இருபத்தொன்று ப்ளஸ் மூணு இருபத்தி நாலு, பதினாறு ப்ளஸ் பதினாறு முப்பத்தி ரெண்டு ப்ளஸ் மூணு முப்பத்தஞ்சு, இருபத்தஞ்சு ப்ளஸ் இருபது நாற்பத்தஞ்சு ப்ளஸ் மூணு நாற்பத்தி எட்டு. அந்த புள்ளிகளை குறிப்போம், என்ன வரும், மைனஸ் அஞ்சு கமா எட்டு. வரைபடத்தில் உள்ள சில புள்ளிகள் என்ன, அது மைனஸ் அஞ்சு கமா எட்டு மைனஸ் நான்கு கமா மூணு மைனஸ் மூணு கமா ஜீரோ மைனஸ் ரெண்டு கமா மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று கமா முட்டாய் ஜீரோ கமா மூன்று ஒன்று கமா எட்டு ரெண்டு கமா பதினஞ்சு மூணு கமா இருபத்தி நாலு போதும். ஏன்னா இருபத்தி நாலுக்கு மேலே எழுத முடியாது நமக்கு, அதனால் போதும் பார்த்துக்கிங்க அது. சரியா, இப்போ இந்த படத்தை சூப்பராக அம்சமாக அழகாக குறிச்சிருவோம். அதுக்கு முன்னாடி அளவுத்திட்டம், எக்ஸ் அச்சில் ஒரு சென்டிமீட்டர் கூட ஒரு அழகு, ஒய் அச்சில் சென்டிமீட்டர் கூட இரண்டு அழகுகள். எது முதல் புள்ளி பாருங்கள், மைனஸ் ஃபைவ் கமா எயிட்டு மைனஸ் ஃபைவ் கமா எயிட்டு, இந்த இடம் நல்ல இடம், மைனஸ் ஃபைவ் கமா எயிட்டு. அடுத்து மைனஸ் ஃபோர் கமா த்ரீ, மைனஸ் ஃபோர் கமா சாரி மைனஸ் ஃபோர் கமா தப்ப போகிற பார்த்தீங்களா, மைனஸ் ஃபோர் கமா த்ரீ இந்த இடம் இது இல்லை தம்பிகளா, மைனஸ் ஃபோர் கமா த்ரீ. அடுத்து மைனஸ் மூணு கமா ஜீரோ அங்கே நிற்கும், இது என்ன மைனஸ் மூணு கமா ஜீரோ. அடுத்து மைனஸ் ரெண்டு கமா, அடுத்து மைனஸ் ரெண்டு கமா மைனஸ் ஒன்று, மைனஸ் ரெண்டு கமா மைனஸ் ஒன்று கீழே வந்துடும், இங்கே வந்துடும் பார்த்தீங்க, மைனஸ் ரெண்டு கமா மைனஸ் ஒன்று. அடுத்து மைனஸ் ஒன்று கமா ஜீரோ போவாது அங்கே நிற்கும். அடுத்து ஜீரோ கமா மூன்று மேலே போயிடுச்சு, ஜீரோ கமா மூணு. அடுத்து ஒன்று கமா எட்டு சக்கடக்கா சக்கடக்கா சக்கடா ஐ ஒன்று கமா எட்டு. அடுத்து ரெண்டு கமா பதினஞ்சு ஸ்வைங் பதினஞ்சு. அடுத்து மூணு கமா இருபத்தி நாலு எழுதலாம், எழுதாம போல அவங்க இஷ்டம் பார்த்தீங்க, மூணு கமா இருபத்தி நாலு இங்கே வருது ரைட்டு, மூணு கமா இருபத்தி நாலு. இப்போ என்ன சொன்ன அப்படி படம் ஒன்று பார்த்துக்கிறியே, இப்போ படத்தை பாருங்கள். இப்போ படம் சூப்பராக அம்சமாக அழகாக போட்டாச்சு, எல்லாம் கரெக்டானு பார்ப்போம். இந்த ஒரு மாதிரி தெரியுது, ஒன்று கமா எட்டு. சரி, இப்போ என்ன பண்ணுறோம்னா இந்த படத்தை வரைஞ்சி இதை தீர்க்கணும். அதுக்கு என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா, முதல் கொடுத்ததை அப்படியே எழுதுங்க, ஒய் கொண்டு
எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஃபோர் எக்ஸ் மைனஸ் மூணு எழுதுங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா இதாடி பெருக்கி எழுதுங்க, ஜீரோ ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் பிளஸ் ஒன்று. இது பார்க்கறதுக்கு முதல்ல நம்மளுடைய எய்ம், நம்மளுடைய எது நம்மளுடைய இலக்கு என்ன பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயரை காலி பண்ணணும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் காலி பண்ணுற மாதிரி இருக்கணும் பார்த்துங்க. இங்கே சப்போஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர் இருக்கணும் வச்சுங்களேன், இது டூவால் பெருக்கணும். இங்கே டூ எக்ஸ் ஸ்கொயர் இருந்தால் இதை டூவால் பெருக்கணும். மாணவர்களே இங்கே டூ எக்ஸ் ஸ்கொயர் கொடுத்துருந்தாங்கன்னா தப்புன்னு நினச்சிடக்கூடாது, கீழே இருக்கிறத டூவால் பெருக்கணும். பெருக்கினா ஜீரோ ஈக்குவல் டு ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ரெண்டு எக்ஸ் பிளஸ் ரெண்டு வரும் பார்த்துக்கங்க. அதுக்கப்புறம் கழிக்கும் போது எக்ஸ் ஸ்கொயர் போகும். நம்ம ஏம் அப்படியே கழிக்கக்கூடாது நல்லா யாரும் வச்சுக்கங்க. என்ன மனசுக்குள்ளே இறங்க, எக்ஸ் ஸ்கொயரை காலி பண்ணு, எக்ஸ் ஸ்கொயரை காலி பண்ணு அப்படி நினைங்க. இப்போ கழிங்க, கழிச்சுனா வரும் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் கட் ஆகிடும். அப்புறம் த்ரீ எக்ஸ் பிளஸ் டூ. அந்த இப்போ வந்து ஒய் கூட த்ரீ எக்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு கோடு வரும் பார்த்தீங்க. அதை எப்படி போடுறேன், இதே மாதிரி கட்டம் போடுறேன். முதல் ஜீரோ போடுறேன் எக்ஸுக்கு. அப்போ என்ன வருங்க, மூணு இன்ட்டு ஜீரோ ஜீரோ, ஜீரோ ப்ளஸ் ரெண்டு ரெண்டு. அடுத்து ஒன்று போடுறேன், மூணு இன்ட்டு ஒன்று மூணு, மூணு ப்ளஸ் ரெண்டு அஞ்சு, ஒன்று போட்டால் அஞ்சு. அடுத்து ரெண்டு போடுறேன், என்ன ஆகுது, ரெண்டு போட்டால் மூவி ரெண்டா ஆறு, ஆறு ப்ளஸ் ரெண்டு எட்டு. அடுத்து இங்கே சொல்லாமல் மூணு மூணாக கொடுதா, அப்போ அங்கிட்ட மூணு மூணு தான் கொடுங்க பார்த்தீங்க. அது மூணு போடுங்க, என்ன வரும் கண்டிப்பாக சொல்லுவோம். அப்படி பார்க்காம எழுதலாம், என்ன வரும் பதினொன்று வருதுன்னு பார்ப்போமா. மும்மூணா ஒம்பது, ஒம்பத்தி ரெண்டா ஒம்பி, ஒம்பது ப்ளஸ் ரெண்டு பதினொன்று. நாலு விட நீங்களே சொல்லுவாப்பா, பதினாலு வருமா, வந்துருச்சு கரெக்டாக. மினிமம் மூணு புள்ளி எடுக்கணும் பார்த்தீங்க, மினிமம் மூணு புள்ளி. இந்த புள்ளியை பூரா குறித்து ஒரு கோடு போட்டுருவோம். முதல்ல முதல் என்ன பண்ணிட்டு இருக்கு, ஜீரோ கமா ரெண்டு இங்கே இருக்குது, ஜீரோ கமா ரெண்டு இதே இடம் தான், ஜீரோ கமா ரெண்டு இங்கே இருக்குது, ஜீரோ கமா ரெண்டு இந்த இடத்துல இருக்குது. அடுத்து ரெண்டு கமா எட்டு, ரெண்டு கமா எட்டு இங்கே இருக்குது. அடுத்து மூணு கமா பதினொன்று, மூணு கமா பதினொன்று எங்கே இருக்கு பாருங்க, சிங் சிங் கட 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 இங்கே இருக்குது, மூணு கமா பதினொன்று. அடுத்து நாலு கமா பதினாலு, நாலு கமா பதினான்கு இங்கே இருக்குது, நாலு கமா பதினாலு. இப்போ சேர்த்து கோடு போடுங்கப்பா, அப்படியே கோடு போடுங்க, சூப்பராக வரும் கோடு. போடுங்க 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 போடுங்க, நல்லா போடுங்க. ஆ ரைட்டு, இந்த கோடு எங்கே வெட்டுது, எங்கேயுமே வெட்டலை. இந்த கோடு ஒரு இடத்துலையுமே இந்த பரவலத்தை வெட்டலை பார்த்துக்கிங்க. அதுக்கு அப்போ என்னதுன்னா தீர்வு இல்லை. என்ன இல்லை, தீர்வு இல்லை. எந்த கோட்டுக்கு, ரெண்டாவது சமன்பாட்டுக்கு. எந்த பரவளையத்துக்கு, ரெண்டாவது பரவளையத்தை ஈக்குவல் டு ஜீரோ போடுறீங்களா, அதுக்கு பேர் இருபடி சமன்பாடு. ரெண்டாவது இருபடி சமன்பாட்டுக்கு என்ன இல்லை, தீர்வு இல்லை. எழுதுங்க அப்போ, தீர்வு ஈக்குவல் டு வெற்றுக்கணம். அவ்வளோதான் மாணவர்களே, தீர்வு இல்லைன்னு பண்ணலாம், அவ்வளோ வெற்றுக்கணம் போகலாம், தப்பு இல்லை. இவ்வளோதான் மாணவர்களே, ரொம்ப முக்கியமானது, ரொம்ப ரொம்ப முக்கியமான பார்த்துங்க. இது வந்து ஆயிரத்தி ஒன்று நூற்றி ஒன்று கணக்கு, மரண முக்கியம். என்ன முக்கியம், மரண முக்கியமாக வச்சுக்கங்க. கண்டிப்பாக வரக்கூடிய கணக்கு நல்லா பார்த்துக்கங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.